வணக்கம் நண்பா. ஸ்பேஸுக்கு போகிறவங்க எல்லாருமே ஸ்பேஸ் ஷூட் போடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், நம்ம மனிதர்களுக்கு தேவையான காற்று அது மூலமாக தான் கிடைக்குது. அது மட்டும்தான் அதோட வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம மனிதர்கள் பேசவும் இன்னொருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணவும் அந்த ஷூட் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸில் எந்த ஒரு மீடியமும் இல்லாதனால நம்மளோட சவுண்ட் வேஸ் அவங்க இன்னொருத்தவங்களுக்கோ இல்லை நம்ம அவங்களோட சவுண்ட் வேஸ் நம்மளுக்கோ கேட்கவே கேட்காது. ஏன்னா நம்மளோட சவுண்டுவே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வகையான மீடியம் வேணும். அங்கே ஸ்பேஸில் எந்த வகையான மீடியம் இல்லாதனால நம்மளால் இன்னொருத்தவங்களுக்கோ நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாதனால தான் இந்த ஸ்பேஸ் ஷூட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து அதோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் ஷூட்டில் ஒரு வகையான மைக்கோ ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. அதனால தான் இன்னொருத்தவங்களுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே இதாகவும் இருக்கும். ஏன்னா ஸ்பேஸில் எந்த ஒரு ஏரும் இல்லை எந்த ஒரு மீடியுமே இல்லாதனால இன்னொருத்தவங்களாம் கம்யூனிகேட் பண்ண முடியாததுனால ஸ்பேஸ் ஷூட் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி மை பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் டேக் அ சில், பாய் ஃப்ரம் சிவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.